முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கும், வராண்டா இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு போட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லைல்ல, ஏன் தெரியுமா? அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ்பெஸ்டாஸ் முன்னாடி ரொட்டீனாக எல்லா வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்ருந்தாங்க. ஆஸ்பெஸ்டாஸில் ஒரு கம்பெனியே ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிறு தொழிலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நம்ம வீட்டிலலாம் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஏன் இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், அது வந்து ஒரு கெமிக்கல் நேம். அந்த ஷீட்டு ஆஸ்பெஸ்டாஸ், அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ப்ளஸ் சம் ஆஃப் த கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி தான் அதை ஷீட் ஃபார்மெட்டில் மாற்றுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துகள்களாக ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதுதான் அந்த ஆஸ்பெஸ்டாஸ். அந்த ஆஸ்பெஸ்டாஸ் வந்து காற்றுல கலந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரலுக்குள்ளே போனோன்னே நம்ம எப்படி நுரையீரலுக்குள்ளே கிருமி போச்சுன்னா வெளியேற்றுதோ, நம்ம நுரையீரலில் இருக்கிற எதிர் சக்தி அந்த ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கிற அந்த துகள்களை வந்து அதால் வெளியேற்ற முடியாது, முழுசாக அதை உள்வாங்கி அதை கொள்ளவும் முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆஸ்பெஸ்டாஸ் மெட்டீரியல் வந்து நம்ம நுரையீரலில் டெபாசிட் ஆரம்பிக்கும். அது டெபாசிட் ஆகிட்டே இருக்க இருக்க கொஞ்ச நாளில் அது ஆஸ்பெஸ்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயாக மாறும். அது ரொம்ப நாளாக இருக்கிற பட்சத்தில், அதாவது 2-3 வருஷம் இருக்கிற பட்சத்தில் அது லங் கேன்சராக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஆஸ்பெஸ்டாஸ் வந்து வீட்டில் இல்லை ஃபேக்ட்ரிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதும், அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறதுனால அதை டோட்டலாகவே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ யார் வீட்லேயாச்சும் பழைய வீட்டில் இன்னும் ஆஸ்பெஸ்டாஸ் வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து எடுத்துகிட்டு வேறு ஷீட்டாக மாற்றிக்குவோம். தேங்க்யூ.